இந்த படங்கள்லாம் யாருடையது? ஏன் என் மகனுடையதா? உங்க மகனுடையதா? இப்ப அவர் எங்க இருக்கார்? அதை ஏன் கேட்கிற கணேஷ், 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும் போது வேற ஒரு ஜாதி பெண்ண காதலிச்சு அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஏன் நிக்கிற? உட்கார். எனக்கு கொஞ்சம் ஜாதி திமிரும், கூடாதுன்னு தடுத்தேன். அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரையிலும் திரும்பவே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. அவன் தாயாரும் அதே ஞாபகமாக இருந்து இறந்துட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியாது. அவருடைய பேர் என்ன? சங்கர். சங்கர், சங்கர். ஏன் சங்கர் உனக்கு தெரியுமா? தெரியுமா, அவர் தான் எங்க அப்பா. எங்க உங்க அப்பாவா? உமா பேர் கௌரி. கௌரி? அப்ப சங்கர் இறந்து போயிட்ட? சங்கர் இறந்து விட்டாரா? ஐயோ, என் மகள் இறந்து விட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வரமாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு. கணேஷ், இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா. அந்த புண்ணியவதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி அடையும். சரி தாத்தா. அம்மா, அம்மா, உன் உடம்புக்கு என்ன அம்மா? உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன்? எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்துக் கொண்டாயே அம்மா. கலங்காதே கணேஷ், எனக்கு ஒன்றுமில்லை. இரண்டு நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும். நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்துவிட்டாய்? பரீட்சை? அம்மா, இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை. எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன். உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா. கிடைத்து விட்டதா? ஆமா, என் தாத்தாவை சந்தித்தேன். அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது. அவரை பார்த்தாயா? ஆமாம்மா, பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காகத்தானம்மா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லியிருந்தார், உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார், நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரி நாட்கள் அவை. நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், மணந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் உன் தாத்தா தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார். நாங்கள் சென்னை சென்றோம், பதிவு திருமணம் செய்து கொண்டோம். பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார். அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேனே, அவன் அவரை பார்த்தான். தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது. நீங்களா? அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆமாமா, நான் தானே அவனை ரயில் எடுத்து வர்றேன். ஆபீஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பத்திரத்தை இங்க படுக்கை அறையில வச்சிருக்கேன்னு சொன்னா அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். படுக்கை அறையிலையா? அவர் அங்க எதுவுமே வைக்கிற வழக்கம் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா தேடி எடுத்து கொடுப்பீங்கன்னு இப்ப ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படியா? இருங்க பாக்குறேன்.
கதவை சாத்துகிறீர்கள்? கேள்வி மூன்று, ஆனால் பதில் ஒன்றுதான். இடம் படுக்கையறை, நேரம் இரவு, இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும். வெளியூரிலே வேலை, படுக்கையறையிலே பத்திரம், இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி. என் முத்தாரன், இந்த 10,000 அச்சாரமாக வைத்துக்கொள். பண்பில்லாதவனை பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டிவிடலாம் என்று நினைக்காதே. கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம். கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள். ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் வேசையல்ல. கௌரி, கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்படி உட்காருங்கள். கடலாளத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிவதில்லை. கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள். என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன். ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன். கதறி அழுதேன். அவர் துடித்தார், துள்ளி எழுந்தார், ஆவேசத்தோடு வெளியே போனார். உதட்டிலே சங்கர், உள்ளத்திலே கௌரி. நட்பு தோல் போர்த்திய காமுகா. சங்கர், நீ என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு? என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கபர நாடகத்தை இதற்குள்ளாகவா மறந்துவிட்டாய்? ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா? தாய்க்கும் தாசிக்கும் வித்தியாசம் தெரியாத தரதலையே, உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை. சங்கர், மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு, இல்லாவிடில் விலை விபரீதமாக இருக்கும். செய்வதை செய்துவிட்டு என்னை மிரட்டுகிறாயா? ஹலோ போலீஸ், ஆமா நான் பரோபார பேசுறேன். எங்க மேனேஜர் கூக்காவை ஷூட் பண்ணிட்டார். ஆமா, நான் உடனே வாங்க. ஆமா, தெரியாத குற்றத்திற்கு சிறைப்பட்டா மாண்டார். அம்மா போதும் அம்மா, இனி ஒன்றும் சொல்லாதே போதும். யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான், அவன் நம் குடும்பத்தை கெடுத்த சதிகாரன் என்றுதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அவன் உன் பெண்மையை பறிக்க முயன்ற காமுகன், அவாண்ட பழி சுமத்தி என் தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது. இனி அந்த பாதியை ஒழித்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். என் கண்கள் உறங்கும், என் கண்கள் உறங்கும். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவறு வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மா இருக்க முடியும்? அது போதும் மகனே. அத்தா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து விட்டேன். உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூறிவிட்டேன். இனி என் வேலை முடிந்தது. அம்மா, 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 அம்மா.